வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில் ரிவ்யூ அப்படின்னா, தமிழ் சினிமா ரிவ்யூ அப்படின்னா, இவங்க முகம்லாம் ஞாபகத்துக்கு வரும். ப்ளூ சட்டை, இட் இஸ் பிரசாந்த், அபிஷேக்கு, நம்ம செல்ஃபி ரிவ்யூ, இவங்கெல்லாம் பரவலாக இப்போ இருக்கிற பாப்புலரான ரிவ்யூஸ். இவங்க ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம எல்லாம் படத்துக்கு போகிறோம், அவங்கள கேள்விப்படுறோம், அதெல்லாம் ஓகே. பட் டிஜிட்டல்லாம் இல்லாத காலத்தில் வந்து விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. விகடன், குமுதம், அப்புறம் தினத்தந்தி, இந்த மாதிரியான மேகசின்ஸ், பத்திரிகைகளில் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த விமர்சனங்கள் தான் வந்து படங்களோட வெற்றி தோல்வியை ஓரளவுக்கு தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக தமிழ் சினிமாவில் இருந்துட்டு வருது. குறிப்பாக வந்து விகடனில் எவ்வளோ மார்க் போடுறாங்க, இந்த படம் எவ்வளோ மார்க் வாங்குச்சு அப்படின்ற அந்த மார்க்கை வச்சே வந்து மக்கள் வந்து ஓகே, இந்த படம் இவ்வளோ மார்க் போட்டிருக்காங்களா, அப்போ ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் போல, ஓ இவ்வளோ மார்க் போட்டிருக்காங்களா, அப்போ போய் கண்டிப்பாக நம்ம பார்த்துடணும் அப்படின்னு விகடன் மாதிரியான பத்திரிகைகளோட மார்க்கை வச்சு தான் அந்த படங்களோட தலையெழுத்தே தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, பத்திரிகைகள்லாம் கழுவி ஊற்றின சில படங்கள்லாம் வந்து எதிர்பார்க்காத விதமாக பிளாக் பஸ்டர் படங்களாக இருக்குது. அப்படி சூப்பர் ஹிட்டான படங்களோட லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிஜமாகவே உங்களுக்கு ஷாக்கிங்கான பல படங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்த படங்கள்லாமா கழுவி ஊற்றினாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் மண்டையை போட்டு சொல்லுவீங்க. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். இப்படி மூவி ரிவ்யூஸில் கழுவி ஊற்றப்பட்டு ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டரான படங்களில் முதல்ல பார்க்க போகிறது திரிசூலம். சிவாஜி கணேசன் 3 வேஷத்தில் நடிச்சிருப்பார், கேஆர் விஜய் நடிச்சிருப்பாங்க, நடித்து தள்ளியிருப்பாங்க இந்த படத்தில். பட் இந்த படம் வந்து ஒரு 175 டேஸ் ஒன்று ஒரு பிளாக் பஸ்டர் படம். ஆனால் ரிவ்யூஸில் வந்து இந்த படத்தை தாங்க முடியலடா சாமி, இனிமேல் வந்து சிவாஜி கணேசன் வந்து இந்த படத்துக்கு பிறகு இந்த மாதிரியான படங்களில் நடிக்காமல் இருக்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும், உச்சிதமாக இருக்கும்னு அந்த காலத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க. பட் அந்த படமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். பட் ஆனால் மக்களுக்கு வந்து எதிர்பார்க்காத விதமாக சிவாஜி கணேசனோட அந்த 3 கெட்டப்ப அந்த 1970 இருந்தவங்க அப்படி ரசித்து பார்த்துருக்காங்க. அதுவும் சிவாஜி கணேசனும் கேஆர் விஜயாவும் ஃபோன்லேயே அப்படியே ஒரு கொஞ்சம் குலவாங்க ஒரு பாட்டு அடடே அப்படி இருக்கும். லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரகாட்டக்காரன். எஸ் இட்ஸ் அ ஷாக்கிங்கான ஒரு இது, நான் தேடுறப்ப எனக்கு கிடச்சிச்சு. இந்த கரகாட்டக்காரன் வந்தப்போ இது இன்னொரு ஒரு கிராமத்துலாம் நாம் பல கிராமத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து இளையராஜாவோட பாட்டை தவிர்த்து ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இந்த படத்தில் இல்லை. காமெடியை வந்து கவுண்டமணி செந்தில் காமெடியை வச்சு இந்த படத்தை காப்பாற்றிருக்கிறாங்க, மற்றபடி இந்த படத்தை சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு விமர்சனத்தில் எழுதி கழுவி ஊற்றிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த படம் 1 வருஷம் ஓடி பிளாக் பஸ்டர் ஆகி வசூல் சாதனையை குவிச்ச ஒரு படம் கரகாட்டக்காரன். லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் மீனா ரோஜா நடித்த வீரா. பாஷா படம் முடிஞ்ச உடனே ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம் பண்ணுன்னு சூப்பர் ஸ்டார் எடுத்த படம் தான் வீரா. இந்த வீரா படத்தில் வந்து அவருக்கு கிளைமேக்ஸில் வந்து ஒரு 2 பொண்டாட்டின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க, ரெண்டு பேருமே பிடிச்சி நிற்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் வர இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரில பேபி. அப்போ இருந்த விமர்சகர்களுக்கு வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வரல, என்ன இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு, சும்மா காமெடின்ற பேரில் ஒப்பேத்தி வச்சுக்கிறாங்க, அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை, பாஷா மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சொத்த படத்தை கொடுத்துக்கிறாங்கன்னு வீரா படத்துக்கு விமர்சனத்தை எழுதி விட்டாங்க. ஆனால் படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. லிஸ்ட்டில் அடுத்து மூவி ரிவ்யூஸில் கழுவி ஊற்றப்பட்டு ஆனால் சூப்பர் ஹிட்டான படம் காதலன். எஸ் சங்கரோட 2வது படம். இதுக்கு விகடனில் வந்து 39 or 40 மார்க் தான் கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு. பிரபுதேவாவோட டான்ஸு, ஏஆர் ரகுமாரோட மியூசிக்கை தவிர்த்து இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. இவர் வந்து கவர்னர் வீட்டுக்குள்ளே போவாராம், கவர்னர் பொண்ணையே தூக்குவாராம், யாருக்கிட்டையா பூ சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் எழுதிட்டாங்க. பட் அந்த காதலன் படத்தை இப்போ பார்த்தா அப்படி தான் தோணுது, சாமே அள்ளி விட்டுருப்பாங்க அந்த படத்தில். பட் ஆனால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் ஹிட்டு, 1994 ரிலீஸ் ஆன ஒரு படம், பட் பிளாக் பஸ்டர் ஆச்சு. லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த படத்தை கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருக்கு, என்னது இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. எஸ் சூரிய வம்சம். விகடனோட இந்த விமர்சனத்தில் சூரிய வம்சம் ஒரு ஃபேமிலி ட்ராமா அதெல்லாம் இருந்தாலும் இந்த படம் வந்து நம்ம ஈர்க்கவில்லை, இது ரொம்ப வந்து ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு துணியில் விமர்சனம் எழுந்தாங்க. ஒரு 38 or 39 மார்க் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சூரிய வம்சம் படம் அது வரைக்கும் இல்லாத மாதிரி தமிழ்நாட்டோட ரிலீஸ் ஆன எல்லா ஊர்லேயும் 50 நாளைக்கு மேலே ஓடி, முக்கியமான ஊர்லெல்லாம் 100 நாள் ஓடி, அது வரைக்கும் வந்த தமிழ் சினிமா ரெக்கார்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ண ஒரு படம் சூரிய வம்சம். லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சங்கர் படம். அதுவும் இந்த படத்துக்கு விகடன்லேருந்து இப்படி ஒரு விமர்சனம் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது பாய்ஸ். இந்த பாய்ஸ் படம் வந்தப்போ இது ஒரு கலாச்சார சீர்கழிவு,
கலாச்சார சீரழிவு, கலாச்சாரத்தையே சீரழிக்குது, யங்ஸ்டர்ஸ் சீரழிக்குது அப்படின்னு எல்லாரும் போட்டி போட்டுட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா விமர்சனங்களும் எழுதியிருந்தாங்க. ஆனால் விகடனில் என்ன மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் திறந்து பார்த்தா பாய்ஸ் அப்படின்னு போட்டு அந்த ஸ்டில்ல போட்டு சீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. எஸ், மார்க்கே கொடுக்காம வெறும் இந்த படத்துக்கு நாங்கள் விமர்சனமே பண்ணல, வெறும் சீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அந்த படம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஓடிச்சு, ஆந்திராவில் மெகா ஹிட்டு, ஸ்ரீலங்காவில் கண்ணா பின்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ பார்த்துக்குங்க, இது பாய்ஸுக்கு நிலைமை. லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுஷோட ஃபர்ஸ்ட் படம் துள்ளுவதோ இளமை. இந்த துள்ளுவதோ இளமைக்கு விகடனில் என்ன திரும்ப விமர்சனம் எழுதித்தாங்கன்னா சம சிரிப்பாக இருக்கும். அப்பனே அப்பனே, இயேசுவே இயேசுவே, இந்த மாதிரி ஐயோ முருகா காப்பாற்று, இந்த மாதிரி வந்து கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி ஒரு முழு பக்கமும் கடவுளர்களை என்ன இது இப்படி இளைஞர்களை இப்படி சீரழிக்கிறாங்க, இப்படியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்களே, இதெல்லாம் நாடு எங்கே போக போகுது, ஐயோ பகவானே அப்படின்ற மாதிரி தான் துள்ளுவதோ இளமைக்கு விமர்சனம் எழுதிட்டாங்க. 34 or 33 மார்க் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக விகடன் இன்னொரு கழுவி ஊத்துன படம், செல்வராகவன் தனுஷ் நடித்த காதல் கொண்டேன். இன்றைக்கி காதல் கொண்டேன் படத்தை வந்து பிரமாதமாக எல்லோரும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பட் அந்த படம் வந்தப்போ இந்த படம் வந்து இந்த வன்முறை, அதாவது ஒரு அப்சசிவ்னஸை வந்து இந்த ஊக்குவிக்குது, அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் அந்த விமர்சனத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. மேக்கிங் சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்தாலும் இந்த படம் சொல்கிற அந்த கருத்து, அந்த பொண்ணு மேலே தனுஷ் ரொம்ப வெறியாக இருக்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரியான கருத்துக்களை இந்த படத்துக்கு வந்து 38 or 39 மார்க் தான் கொடுத்துருந்தாங்க. பட் காதல் கொண்டேன் பிகேம் எ பிளாக் பஸ்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்கும்போது ரஜினி சங்கர் காம்பினேஷனில் ரிலீஸ் ஆன சிவாஜி, அவரோட காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு வெளியான படம். இவ்வளோ பெரிய காம்பினேஷனில் வெளியான படம், இப்படி ஒரு டிப்பிக்கல் சங்கர் டெம்ப்ளேட் இருக்குது, எல்லாமே பார்த்து பழகி சங்கர் படத்தில் வர அதே விஷயங்கள் தான் இதுலேயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 43 or 42 தான் கொடுத்துருந்தாங்க. பட் படம் பிளாக் பஸ்டர் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுவும் வந்து விமர்சகர்களால் கழுவி ஊற்றப்பட்டு பெருசாலாம் கொண்டாடலை. பட் ஆனால் அந்த படம் வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இதுதான் மூவி ரிவ்யூஸில் அந்த காலத்தில் பத்திரிகைகள் விகடன் மாதிரியான பத்திரிகைகளோட விமர்சனங்களில் கழுவி ஊற்றப்பட்டு சுமாரான மார்க் கொடுக்கப்பட்டு ஆனால் பிளாக் பஸ்டரான மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற படங்களோட பார்ட் 1 பார்ட் 2 ரெடி ஆகிட்டு இருக்கு, ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறோம். அதோடய டீட்டெயில்ஸோட நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு புதுசாக இருந்தால், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால், வேறு என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.